Satyabhama Institute of Science and Technology, Chennai. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள தொழார் கிராமத்தை சேர்ந்தவர் குளஞ்சி. 48 வயதான இவருக்கும் சென்னையை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் திருமணம் செய்து கொண்டு சென்னையில் வசித்து வந்தனர். இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. ஒரு கட்டத்தில் தனது சொந்த ஊரான தொழார் கிராமத்தில் 3 ஏக்கர் விவசாய நிலத்தை குளஞ்சி வாங்கினார். அதில் புதிய வீடும் கட்டியுள்ளார். இதனிடையே கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ராதாகிருஷ்ணன் திடீரென இறந்து போனார். பின்னர் தொழாரில் உள்ள புது வீட்டில் குளஞ்சி தனியாக வசித்து வந்தார். இவரது தங்கை மகள் சீதாவின் கணவர் அன்பழகன். இவர்கள் குடும்பத்துடன் குளஞ்சியின் வீட்டின் அருகில் உள்ள மற்றொரு வீட்டில் வசித்து வந்தனர். அன்பழகன் உறவினருக்கு சொந்தமான டிராக்டரை ஓட்டி வந்தார். இந்த நிலையில் குளஞ்சிக்கும் அதே கிராமத்தை சேர்ந்த செல்லதுரை என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவாக மாறியது. செல்லதுரைக்கு திருமணமாகி தனலட்சுமி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்கிறார்கள். இவர்களது தகாத உறவு குறித்து தெரிந்ததும் அன்பழகனும் குளஞ்சியின் தம்பியான முருகேசனும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் கேட்காமல் இருவரும் கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் குளஞ்சியின் நிலம், வீடு உள்ளிட்ட அனைத்தும் செல்லதுரைக்கு சென்று விடுமோ என்ற அச்சம் அன்பழகனுக்கும் முருகேசனுக்கும் ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் குளஞ்சியும் செல்லதுரையும் மொஃபட்டில் பக்கத்து ஊருக்கு சென்றுவிட்டு தொழாருக்கு வந்தனர். அப்போது தொழாரில் உள்ள பழவாறு பாலத்தில் மொஃபட்டை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அன்பழகனும் முருகேசனும் அந்த வழியாக டிராக்டரில் வந்தனர். பாலத்தில் அந்த ஜோடி கொஞ்சி கொஞ்சி பேசிக் கொண்டிருப்பதை கண்டதும் அன்பழகனுக்கும் முருகேசனுக்கும் ஆத்திரம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த அன்பழகன் டிராக்டரை வேகமாக ஓட்டிச் சென்று குளஞ்சி மற்றும் செல்லதுரை மீது மோதினார். இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனர். இதனைத் தொடர்ந்து அன்பழகன் அதே டிராக்டரில் திட்டக்குடி போலீஸ் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். தகவல் அறிந்த போலீசார் தொழாருக்கு விரைந்து சென்று குளஞ்சி, செல்லதுரை ஆகியோரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வீட்டில் பதுங்கியிருந்த முருகேசனை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.